நம்ம சார் பர்த்டேக்கு ஒரு அற்புதமான பரிசை கொடுக்கலாம். Many more happy returns of the day, sir. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, ஐகோ டீச்சர், எனக்காகவே பிரசன்டேஷன் கொடுக்கறீங்களா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு பிரசன்டேஷன். சார் இங்க பாருங்க. சார் என்னாச்சு? என்னாச்சுப்பா, இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? சார் நீங்க சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்ல கிளீன் பண்ணியாச்சு. லேபும் கிளீன் பண்ணிட்டோம் சார். அப்படியா? சரி, நீங்க கிளம்புங்கப்பா, நாளைக்கு வாங்க. தேங்க்யூ சார். அற்புதமான கனவு, பசங்க கெடுத்துட்டானுங்களே. நாளைக்கும் இதே மாதிரி ஐகோ மேடம் வந்து பிரசன்டேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுப்பாங்களா? ஓ, அப்படின்னா சாரோட சந்தோஷத்துக்கு அதுதான் காரணம்னு சொல்ல. ஆமா, எங்க தாத்தா கூட அவர் பர்த்டே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்ப நாளைக்கு சாரோட பர்த்டே. நாளைக்கு சாரோட பர்த்டேக்கு என்ன பிரசன்ட் பண்ணலாம் ஹட்டூரி? எதை வேணா கொடு, ஆனா அவருடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடு. அப்பதான் அந்த பரிசுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரினா? அத நீதான் கண்டுபிடிக்கணும். கெஞ்சோட சார்க்கு என்ன கிஃப்ட் பண்ணிக்கணும் தெரிஞ்சு நாளைக்கு நாம அதுக்கு கிஃப்ட் பண்ணா சரியா? அப்போ சார் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட் எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? ஏய் கியோ, அதுக்கு முன்னாடி நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வா, சீக்கிரம் போ. ஓகே பாஸ், வர பாஸ். கபடி 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 கபடி. சார் பகலே கனவு கண்டாரு. போய் பார்க்கலாம். ஐகோ டீச்சர், நீங்க என் பர்த்டேக்கு வந்து எனக்கு பிடிச்ச அந்த மூணு வார்த்தைய சொன்னா சூப்பரோ சூப்பர், நல்லா இருக்குமே. என்ன சார் சூப் சூப்னு பொலம்றாரு? அட, ஒண்ணும் இல்ல, புட்டு விட்டமான ஃபிஷ் பேரா இருக்கும் நினைக்கிறேன். மிஸ் ஐகோ, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உங்க ஐஸ் தான். ஐஸ் ஐஸ் சாருக்கு ஐஸ் தான் பிடிக்க போல இருக்கே. ஒரு பலத்தை பேசுப்பா. இது வேலைக்காகுமா? கொஞ்சம் ஒரு சூப்பர் ஃபிஷ் மாட்டி இருக்கு நினைக்கிறேன். டிங் 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 டேய் சின்ன பசங்க, அது என்னோட மீன் விடுங்கடா. அது நான் பிடிச்ச ஃபிஷ், நீங்க ஏன் எடுக்கறீங்க? மீனை ஊடுட்டு திரும்பி போங்கடா. டேய், நான் கஷ்டப்பட்டு பிடிச்சது கொடுக்க மாட்டேன். திரும்ப திரும்ப பேசுற நீ. டிங் டிங், என்னோட நெஞ்சா ரோப்ல தான் ஃபிஷ் மாட்டிச்சு. அதுல என்னோட ரோப் இருக்கு. இந்த முடிச்சாவோ தான் தெரிஞ்சிரப் போது. டிங் 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 கெனிச்சி, உனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல கிராப் ஸ்ட்ரீமர் ஏதாவது இருக்கா? ஆ, இருக்கு. டிங் டிங், இந்த வருஷமும் பர்த்டேய தனியா கொண்டாடுற மாதிரி ஆயிடுச்சேன். யாராவது வந்தா நல்லா இருக்கும். ஆஹா, இப்ப மட்டும் ஐகோ டீச்சர் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க ஊட்ட நான் ஊட்ட. சொன்ன உடனே வந்துட்டாங்க. வந்துட்டேன் டீச்சர். ஏன், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார், உள்ள வரலாமா? வா வா, வந்துட்டேல. அப்புறம் என்ன? வா. நான் எதிர்பார்த்த யாருமே காணும். இவன் எல்லாம் யாரு கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் பிறந்த நாள் பரிசா கொண்டு வந்திருக்கேன் சார். ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும் யார் சொன்னது? நான் என்ன குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு? வாங்க ஐகோ டீச்சர், உங்களுக்காக தான் சார் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க வரலன்னு சொன்னதா அவரு கோச்சுக்கிட்டாரு. ஓ மை காட், அங்க பாரு. ஐகோ டீச்சர் கூட வந்துட்டாங்களா? என்னது? ஹலோ சார். ஐகோ டீச்சர், நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? ஆமா டீச்சர், நில்லுங்க. ஐகோ டீச்சர், எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன பாசத்துக்கு வெளியே வந்தது? ஐகோ டீச்சர், நான் உங்களை தான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க வந்த நேரத்துல இப்படி பிச்சமா நின்னுட்டனே. டிங் டிங், அப்பனா ஐகோ டீச்சர் தான் சார் எதிர்பார்த்த பரிசா? அது தெரியாம நம்ம இவ்ளோ எல்லாம் பெருசா கஷ்டப்பட்டுட்டோமே. டிங், கெட்டு போன பசங்களை கெனிச்சு எப்படி தெரிவித்துறான்னு பாக்கலாமா? டிங் டிங் கேமமாக்கி கெனிச்சு.
கேண்டோரி, இப்ப கெம்மாக்கி மறுபடி கேனுச்சி, அப்புறம் கேனுச்சி, அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்க சொல்லு. கிரவுண்ட் வர எல்லாரும் ஒழுங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணனும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா கிரவுண்டுக்கு வந்தா யாரும் எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ண கூடாது, ஒழுங்கா நடந்துக்கணும். ஆனா அதான் உன்னால முடியாத விஷயமாச்சே. என்னது, உங்க ஸ்கூல்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவனே நீதான், நீ எப்படி காப்பாத்த போற? கிடைச்சு அங்க என்ன விளையாட்டு என்கிட்ட வந்து விளையாடுவா? கேள்விப்பட்டேன். என்னுடைய சீக்ரெட் பெல் நிஞ்சா கிமு மாக்கியின் கலாட்டா டெக்னிக் வேலைய ஆரம்பி மாட்டிச்சு. ஆடு வந்துருச்சு. ஹாய் கேர்ள்ஸ். ஹாய் கேர்ள்ஸ். என்னாச்சு? எங்க ஸ்கர்ட் தூக்கி யாரோ கலட்டை பண்றாங்க. என்ன சொல்றீங்க? நான் தானே இப்படி போனா யார் தூக்கி இருப்பாங்க? அது வேற யாரும் இல்ல, கெனிச்சி நீதான். என்ன பாக்கலாம். நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாம் நீதான் காரணம் அக்கியமாக்கி, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் இல்லப்பா,
உனக்கே தெரியல. நீ இங்க தான் இருக்கியா? நீ உன் கைய வழுக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். அப்பாடா, எப்படியோ கிணச்சி மேல விழுந்த பழிய நான் தொடச்சிட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது. கிணச்சி தான் எப்பவுமே கமிட்டி ஹெட்டா இருக்க போறான். அவன் தான் நம்பர் ஒன். டிங் டிங், யூமிகோட போஸ்ட் கார்டு எரிஞ்சு போச்சா? டிங் டிங். ரொம்ப சுறுசுறுப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கிணச்சி? அது நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்கலாமா? போட்டு என்ன யுமிகோவுக்கு பதில் லெட்டரா? அப்ப உனக்கு லெட்டர் வந்திருக்கா என்ன? ஆமா, எனக்கு அனுப்பாமியா? இங்க பாரு. அட, ஆமா, யுமிகோவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எனக்குன்னு ஸ்பெஷலா இந்த லெட்டர அனுப்பி இருக்கா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். யுமிகோ எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. அப்ப அவளுக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும்ல? ஏய் ஜெய், நாங்களும் லெட்டர் போடுவோம். யுமிகா கொடுத்த இந்த போட்டோ என் கூடவே இருந்தா அவளும் என்னோட இருக்கிற மாதிரியே இருக்கு. அட்டோரி ப்ளீஸ் பா, ஏதாவது பண்ணி இந்த போட்டோவை திரும்ப வரவை. சாரி கிணச்சி, இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே. அட்டோரி ப்ளீஸ், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். கேமம்மாக்கு வேற இது எரியறத பாத்துட்டா அவ போய் யுமிகா கிட்ட போட்டு கொடுத்துருவா. ஒரு போட்டோவை பத்திரமா வச்சுக்க தெரியாதவளா? டிங் 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 டிங், இந்த எரிஞ்சு போன துண்டை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? டிங் டிங், என்ன இது? என்ன நியாயம்? என்னாச்சு? அந்த போஸ்ட் கார்டுல இருந்த எழுத்துக்கள் என் கையில வந்திருக்கு. கிணச்சி, நீ ஒரு வேலை பண்ணு, கடைக்கு போய் அதே மாதிரி இன்னொரு போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வா. அந்த போஸ்ட் கார்டுல என் கையில இருக்கிற எழுத்துக்களை நான் அச்சடிச்சிடுறேன், சரியா? அதுக்கப்புறம் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அது உனக்கு டூப்ளிகேட் மாதிரியே தெரியாது. நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதே மாதிரி போஸ்ட் கார்டு நாம எங்க தேடுறது, எங்க வாங்குறது? என்கிட்டயே ஒண்ணு இருக்கு, இருங்க இப்பவே எடுத்துட்டு வரேன். ஒரிஜினல் மாதிரி ஆயிடுச்சு. தலைவா, உண்மையிலேயே நீங்க அடா, இதுல ஸ்டாம்ப் இல்லையே. அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? ஹட்டோரி, அடுத்தடுத்து சொன்னா எப்படி? ஹாய் கிணச்சி, குட் ஈவினிங். யுமிகோ, நீ அடுத்து வரந்தானே வரன்னு சொன்னாய்? அடுத்து வரன்னு சொன்னா இந்த வாரம் வரக்கூடாதா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு. எனக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா, பாத்தியா? சரி சரி, உள்ள வாங்க, எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் கிணச்சி. யுமிகோ, நீ அன்னைக்கு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனால அத நான் பத்திரமா வச்சிருக்கேன். யுமிகோ, உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புனால அத பத்திரமா வச்சிருக்கியா? அது ரொம்ப பத்திரமா இருக்கு. எனக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம், பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கேன். ஒருவேளை குப்பையோட போட்டு அதை எரிச்சிட்டியோன்னு நினைச்சா கெனிச்சி? அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல. சரி சரி, நீ பத்திரமா வச்சிருப்பனு எனக்கு தெரியும். அத ஒரு தடவை எடுத்துட்டு வந்து காட்டு பாக்கலாம். இருக்கு, நான் சொல்றது நம்புங்க. சரி, இருந்தா எடுத்துட்டு வந்து காட்டு, ஏன் பயப்படுற? அது வந்து பத்திரமா பீரோல தான் இருக்கு. என்ன நடந்தது சொல்லு.
அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, நான் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும். யுமிகா, உன் லெட்டரை நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்களே. பரவாயில்ல, அதுக்குதான் புதுசு இருக்குல்ல. இதுல இன்னைக்கு டேட் போட்டிருக்கே. ரொம்ப தேங்க்ஸ் யுமிகா, இனிமே நான் இதை பத்திரமா வச்சுக்கிறேன். சரியில்லையா? ரொம்ப நடுங்கறியே. அதுல ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் நடுங்குது? முதல்ல நான் வர போறது கன்னியாரி. வெல் டன் கன்னியாரி. ரெண்டாவது கெமமாக்கி போ. ஓகே. எப்படி? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ரொம்ப பயமா இருக்கே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சார், என்ன காப்பாத்துங்க, நான் மேல மாட்டிக்கிட்டேன். என்ன இவ்ளோ புகையா இருக்கு? ஓ ஹட்டோரி, நீயா? வா கெனிச்சி, ஸ்கூல் முடிஞ்சு போச்சா? ஆமா, என்ன பண்ற? நான் இங்க ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெனிச்சி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உனக்கும் வேணும்னா சொல்லி கெனிச்சி, ரெண்டு பீஸ் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்கிட்ட கேக் இருக்கு, நான் அதையே சாப்பிடுறேன். என்ன பையன் ஒரு மார்க்கமா இருக்கான் இன்னைக்கு. கூல்ல ஏதோ நடந்திருக்கு, நல்லாவே தெரியுது. ஓஹோ, இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? ஆமா ஹட்டோரி, நானும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு வழி சொல்லு. இதுல என்ன இருக்கு கெனிச்சி? நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படியா? ஹட்டோரி, நீ ஃபிஷ் ரோல் சாப்பிட்டுதானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க. எனக்கும் தயவு செஞ்சு அதையே குடுப்பா. இதைத்தானே நானும் சொன்னேன். சரி ஹட்டோரி, எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடு, நிறைய பண்ணி கொடு. கண்டிப்பா. கெனிச்சி, என்ன பண்ற? எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடாத. பாத்து கெனிச்சி, அதிகமா சாப்பிட்டு வேற ஏதாவது பண்ண போது. நானும் ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அது இருக்கு எப்படி சாப்பிட்டுட்டா இருப்பேன். இப்பதான் வயிறு நிறைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் மம்மி, நான் போய் ஜாகிங் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன ஜாகிங் பண்றியா? ஆமா, ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்ல. பின்ன கெனிச்சி நல்ல முடிவு எடுத்திருக்கான், நிச்சயமா நாம அவனை பாராட்டணுமா. ஜாக்கிங் சொன்ன உடனே எனக்கு ஜாக்கிங் ஞாபகம் வந்துருச்சு. போய் என்னோட ஜாக்கிங் டிரஸ் கொண்டு வா. போ. கொண்டு வரேங்க. என்ன கெனிச்சி ரொம்ப தூரம் போயிட்டானா? ஆளையே காணோம். நீயும் கூட வரியா? மூணு ரவுண்ட் ஓடுனதால ரொம்ப டயர்டா இருக்க, நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ரெண்டாவது நாள் டெஸ்ட். எல்லாரும் இந்த கம்பி மேல நின்னு ஜம்ப் பண்ணனும். சார், நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். வெரி குட் கெனிச்சி. ஓகே சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஜம்ப் பண்றேன்னு பக்கத்து ஊருக்கு பறந்து போயிட மாட்டியே, பாக்கலாம் எப்படி பண்றேன்னு. சார் கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும். கெனிச்சி, உன் டேலண்ட் இன்னைக்கு நான் காட்ட விட மாட்டேன். நிஞ்சா நூல் டெக்னிக், காலை புடிச்சு இழுக்க வேண்டியதுதான். நிறுத்திக்க.
ஹட்டோரி. என்னாச்சு கெனச்சி, கேமமாக்கு இன்னைக்கு உங்ககிட்ட வம்பு பண்ணானா? என்ன எப்படி அது ஸ்ட்ராங் ஆக்கு ஹட்டோரி? நீ கவலைப்படாத கெனச்சி, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் கெனச்சி, ரொம்ப நல்லா ஓடுற, இன்னும் ஃபாஸ்டா ஓடு, ஓடு, ஓடுற, ஓடுற. கெனச்சி, நான் இப்ப உன் கைய புடிச்சுக்கிட்டு ஓட போறேன், தயாராயிரு. இப்ப நான் உன் கையை விட போறேன், தயாராயிரு. யாராவது காப்பாத்துக்கா. இனிமே உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது, நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட. சரி ஸ்டூடண்ட்ஸ், எல்லாம் ரெடியா இருங்க, நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஓட போறது மராத்தான் ரேஸ், கடைசி வரைக்கும் ஓடுறவங்க தான் ஜெயிச்சவங்க. அப்படிதான் கெனிச்சு, நல்லா ஃபாஸ்டா ஓடு. ஆமா, நல்லா ஓடு கெனிச்சு. எதுக்கு மேல முடியல, எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க, இவன் மட்டும் என்ன தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் தான் இருக்காங்க, கெனிச்சி கெமுமாக்கி. நிச்சயமா கெனிச்சி தான் ஜெயிப்பான். முன்னேறிக்கிட்டு இருக்கான். டிங் டிங்.